டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லோக்கல் ஜாப்ஸ் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தமிழக மக்களுக்கு குட் நியூஸ், இந்திய ராணுவத்தில் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை பத்தின தெளிவான விவரங்களை பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க எப்படிப்பட்ட வேலை வாய்ப்புகளை தேடுறீங்கிறத எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக லோக்கல் ஜாப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவதோட பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்பு பத்தின கூடுதல் விவரங்களுக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிறத தெரிஞ்சுக்கவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது பெண்களுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கிற ஒரு பதிவா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்திய ராணுவத்துல பெண்களுக்காக தான் வந்து இப்ப ஆள் சேர்ப்பு நடைபெறுது. விமன் மிலிட்டரி போலீஸ் தான் வந்து ஆள் சேர்ப்பு நடைபெறுது. 100 சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி, இந்த ரெக்ரூட்மெண்ட் கீழே தான் வந்துட்டு ஆள் எடுக்கிறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூன் மாசம் 6 தேதியிலிருந்து ஜூலை மாசம் 20 தேதி வரைக்கும் இருக்கு. உங்களுக்கான அட்மிட் கார்ட்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி மூலமா உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ எங்க நடக்கும்ங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அட்மிட் கார்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி விமன் மிலிட்டரி போலீஸ் இந்த கேட்டகிரிக்கான செலெக்ஷனில் வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 17.5 வயதுல இருந்து 21 வயசு வரைக்கும் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது 1 அக்டோபர் 2000 இருந்து 1 ஏப்ரல் 2004 வரைக்கும் பிறந்தவங்க தான் வந்துட்டு இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு கொஞ்சம் ஃபிசிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். வெயிட் வந்துட்டு உங்களோட ஹைட்டுக்கும் ஏஜுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10th பாஸ் ஆகியிருக்கணும். எல்லா பாடத்துலேயுமே வந்துட்டு 33% மார்க் எடுத்திருக்கணும். ஓவராலாக 45% மார்க் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலமா வந்துட்டு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கு மேலே மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இப்படி நிறைய இருக்கும். எல்லாத்துலேயுமே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புங்கிறது அமையும். இதுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஜூலை மாதம் 20 தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்கை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ இந்தியன் ஆர்மி லிங்கை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்துட்டு கேப்ஷாவை என்டர் பண்ண கேட்கும். ஸோ அந்த கேப்ஷாவை நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா என்டர் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த என்டர் வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிரும். அதில் பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்டர், ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் இப்படி ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இருக்கும். நம்ம நியூ ரெஜிஸ்டர்ங்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிரும். அதில் ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை வாசிச்சுட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துடலாம். அப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் நீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு உங்களை லாகின் பண்ண கேட்கும். ஸோ அப்போ ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டில் போயிட்டு உங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் அங்கேயுமே கேப்ஷா இருக்கும். அது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிரும். ஃபர்தராக என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி மிலிட்ரியில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, உழைச்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை அனுப்பிச்சு கொடுத்து அவங்கள இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே எங்கள் லோக்கல் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க.